வணக்கம் நேர்களே, இந்த நாளிலும் காணொலியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். குறிப்பாக ஸ்ரீலங்காவின் நாளாந்த கொரோனா அதே போன்று நாட்டு நடப்புகளை இந்த தொகுப்பில் தந்து கொண்டிருக்கின்றோம். முந்தைய நாளிலும் பேசுவதற்கு பல்வேறுபட்ட விடயங்கள் இருக்கின்றன. குறிப்பாக ஸ்ரீலங்காவில் இந்த தொடர்ச்சியாக மின்சார மின்வெட்டு தொடர்பிலும் அறிவிப்பு வழியாக இருக்கிறது. அதே போன்று நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய எரிபொருள் தட்டுப்பாட்டுக்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் தான் காரணம் என்று சொல்கிறார்கள். அது ஒருபுறம் இருக்கட்டும். அதே போன்று இன்றைய நாளில் வடக்கிற்கு ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சே விஜயம் செய்திருக்கிறார். இவ்வாறாக பல்வேறுபட்ட செய்திகள் இருக்கின்றன. முதலில் நாங்கள் இந்த மின்சாரம் துண்டிக்கப்படுமா என்பது தொடர்பில் தான் பார்க்க போகின்றோம். மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துவதில் நுகர்வோர் கவனம் செலுத்த வேண்டும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தலைவர் ஜனக ரத்நாயக தெரிவித்திருக்கின்றார். மின்சாரத்துக்கான கேள்வியை தடையின்றி பூர்த்தி செய்வதற்கு தேவையான அளவு மின்சார உற்பத்தி உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே எதிர்வரும் திங்கட்கிழமை வரை மின்வெட்டை நடைமுறைப்படுத்த வேண்டிய தேவை ஏற்படாது என்றும் அவர் உறுதியளித்திருக்கிறார். அதேபோன்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் மீது ஒரு குற்றச்சாட்டினை முன்வைத்திருக்கின்றார்கள். எரிபொருட்களுக்கான விலையை அதிகரிக்க அனுமதிக்குமாறு இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தொடர்ந்து விடுத்து வரும் கோரிக்கை நிதி அமைச்சு உதாசீனம் செய்வதாக குற்றம் சுமத்தியிருக்கிறார்கள். உலக சந்தையில் எரிபொருள் விலை அதிகரித்து செல்லும் நிலையில் உள்நாட்டிலும் எரிபொருள் விலையை அதிகரிக்க அனுமதி வழங்குமாறு இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் கூறியிருக்கிறது. இருப்பினும் தமது கோரிக்கைக்கு நிதி அமைச்சரிடமிருந்து இதுவரையில் சாதகமான பதில் கிடைக்கவில்லை என எரிசக்தி அமைச்சின் செயலாளர் கேடிஆர் ஒல்கா தெரிவித்திருக்கின்றார். மேலும் உலக சந்தையில் ஒரு பீப்பாய் மசகு எண்ணெய் 108 முதல் 180 டாலர்கள் வரையில் விற்பனை செய்யப்படுவதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அதேபோன்று இந்த தடுப்பூசி அட்டை தொடர்பில் சுகாதார அமைச்சு முக்கியமான எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கின்றார்கள். இலங்கையர்கள் கொரோனாவுக்கு எதிராக தடுப்பூசி போடுவதை தவிர்க்க போலி தடுப்பூசி அட்டைகளை பயன்படுத்துதல் தொடர்பில் சுகாதார அமைச்சு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. தடுப்பூசி போடுவதை தவிர்ப்பது ஒரு பயனற்ற முயற்சி என மருத்துவர் அன்வர் ஹம்தான் தெரிவித்திருக்கிறார். தடுப்பூசி போடுவது ஒரு சமூக பொறுப்பாகும். எனவே அனைவரும் கொரோனாவுக்கு எதிராக தடுப்பூசி போட வேண்டும் என அவர் கூறியிருக்கிறார். மேலும் தடுப்பூசி போடப்பட அனைவரின் தகவல்களும் சுகாதார அமைச்சகத்திடம் உள்ளன என்றும் தெரிவித்திருக்கிறார். அதேபோல இலங்கையில் ஆக்சிஜன் தேவைப்படும் கொரோனா நோயாளிகளின் எண்ணிக்கை 5.10% வரை அதிகரித்துள்ளதாக பொது சுகாதார சேவைகளின் பிரதி பணிப்பாளர் நாயகம் மருத்துவர் ஹேமந்த ஹேர் தெரிவித்திருக்கிறார். மேலும் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருவதால் அனைவரும் கட்டாயமாக தடுப்பூசி ஏற்றிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அதேபோன்று எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதிக்கு பின்னரான காலப்பகுதியில் நாட்டில் தடுப்பூசி அட்டை கட்டாயமாக்கப்படுகிறது. தடுப்பூசி அட்டை பொது வழிகளுக்கு செல்கின்ற பொழுது கொண்டு செல்ல வேண்டும் என்கிற சட்டமும் இனி இலங்கையில் அமுலாகும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று நேற்றைய நாளை பொறுத்தவரையில் இந்த ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ஷ அவர்களின் வவுனியா விஜயம் தொடர்பில் பல்வேறுபட்ட செய்திகள் வெளியாகிக் கொண்டிருந்தன. இன்றைய நாளில் அவர் வவுனியாவுக்கு வருகை தந்து அந்த பல்கலைக்கழகத்தையும் திறந்து வைத்திருக்கின்றார். வவுனியா பல்கலைக்கழகத்தின் புதிய கட்டடம் மற்றும் பல்கலைக்கழக கல்வெட்டு என்பவற்றை அரசு தலைவர் கோட்டாபாய ராஜபக்சே இன்று அங்குரார்ப்பணம் செய்து வைத்திருக்கிறார். இலங்கையின் 17வது பல்கலைக்கழகமாக கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் இருந்து வவுனியா செயற்பட தொடங்கிய வவுனியா பல்கலைக்கழகத்தின் அங்குரார்ப்பண நிகழ்வு துணைவேந்தர் கலாநிதி டி மங்களேஸ்வரன் தலைமையில் நடைபெற்றது. அதில் அதிதியாக கலந்து கொண்ட அரசு தலைவர் பல்கலைக்கழக பெயர் பொறிக்கப்பட்ட கல்வெட்டினை அங்குரார்ப்பணம் செய்து வைத்ததுடன் பல்கலைக்கழகத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட மண்டபத்தினையும் திறந்து வைத்திருக்கிறார். இவைதான் இன்றைய நாளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக எங்களுடைய இரவு நேர பிரதான செய்திகளில் நீங்கள் அனைத்து செய்திகளையும் முழு விவரங்களுடன் அறிந்து கொள்ளலாம் என்கிற விடயத்தை கூறி நான் விடைபெற்று செல்ல போகிறேன். தொடர்ந்து உலக தமிழர்களின் உண்மைக்குள்ளான T24 தமிழுடன் இணைந்திருங்கள்.